ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு திமுக அரசு சொல்லியிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ சொல்லணும் எங்களை வந்து சேரும். தமிழ்நாட்டில் நிதியிலை அறிக்கையை வந்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து தாக்கல் செய்யப்படுள்ளார். இந்த நிலையில் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டோட நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிதியமைச்சர் வந்து வெளியிடுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை, கடன் சுமை, தனிநபர் வருமானம், ஜிடிபி உள்ளிட்ட விவரங்கள் கொண்ட 120 பக்க அறிக்கையாக வந்து இந்த வெள்ளை அறிக்கை வந்து இருக்க போகுது. இந்த வெள்ளை அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிய முதல் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னென்னலாம் வந்து செலவு இருக்குது, என்னென்ன கடன்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, 2011ல் திமுக ஆட்சி விலகிய போது 1 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 550,000 கோடியாக வந்து மாறியிருக்கு. இந்த 450,000 கோடி வந்து கடன் வந்து எதுக்காக வாங்கியிருக்காங்க, அது எதுக்கெல்லாம் செலவு செஞ்சுருக்காங்க, அரசோட செலவினங்கள் எவ்வளவு, அரசோட வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து வந்துடும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன்கள் வாங்கியிருக்காங்க. தமிழகத்தோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்றப்போ இந்த மாதிரி திமுக வெள்ளை அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு யுக்தியாக தான் வந்து பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை அறிக்கை விட்டாங்க அப்படின்னா அதிமுகவில் ஏதாவது ஊழல் செஞ்சிருந்தாலும் சரி, என்ன செலவுகள், தேவையில்லாத செலவுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து மக்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். இப்படி மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதிமுக மேலே இருக்கிற நல்ல எண்ணங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து போயிடும். இதனால தான் வந்து இந்த வெள்ளை அறிக்கையை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த வெள்ளை அறிக்கையை தான் வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி பழனிவேல் தியாகராஜன் வந்து தாக்கல் செய்யுள்ளால். இந்த வெள்ளை அறிக்கையில் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.